எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கின்றேன். தினமலரில் பிரித்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா, அவ்வளோதான், காட்மேன் நிறுத்தப்படும் அப்படின்னு மிக பெருசாக போட்டு அதில் பல பேர் வந்து கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்துக்களை வெறுப்பேற்றும் செயல் ராம ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பிளவு ஏற்படுத்த முயற்சி தமிழக காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு முன்னாள் மாநில தலைவர் முகமது சித்திக் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் தலைவர் திருமாறன் சொல்லியிருக்காரு. விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் முஸ்தாஃபா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் மாநில தலைவர். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் முழுக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, சமூகத்துக்கு பேரழிவு, தேவராஜ் தலைவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை வன்மையாக கண்டிக்கத்தக்கது, சுந்தரம் தலைவர் கோவை மாவட்ட தேவர் பேரவை, நாட்டின் அமைதி குறையும் வேல்ராஜ் நிறுவன தலைவர் அழகுமுத்துக்கோன் பேரவை, இத்தொடரை ஒளிபரப்பினால் சமூக சீரழிவு ஏற்படும், ஒளிபரப்பு அனுமதிக்கக்கூடாது, கிருஷ்ணசாமி தலைவர் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்றக் கழகம், மேன்மையை சிதைக்காதீர் சீமான் சுதந்திரம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாடு கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவை, ஜாதி மதத்தை இழிவு செய்யாதீர் சந்திரசேகரன் தலைவர் கோவை நாடார் சங்கம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது சுந்தரம் தலைவர் கோவை மாவட்ட தேவர் பேரவை, அப்புறம் மன்னிப்பு கோர வேண்டும் செல்வராஜ் மாநில தலைவர் தென்னிந்திய செங்குந்த மகா சங்கம், அப்புறம் தொடரை தடை செய்ய வேண்டும் பாலகிருஷ்ணன் தலைவர் அந்தனர் முன்னேற்ற கழகம் பொள்ளாச்சி, கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும் 24 மனை தெலுங்கு செட்டியார் மகாஜன சமூகத்தின் முன்னாள் செயலாளர் திருவேங்கடகுமார் பொள்ளாச்சி, மோதல்களை ஏற்படுத்த சதி ரமேஷ் அறிவிச்சுடர் அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவை மாநில தலைவர், இந்து மதத்திற்கு எதிரான போக்கு சந்திரசேகரன் விஹெச்பி மாநில தலைவர் மாவட்ட தலைவர் மதுரை, அனைத்து சமுதாயமும் போராடுவோம் பெரிஸ் மகேந்திரவேல் நாடார்கள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் மதுரை, அதுக்கப்புறம் விஷ விதியை தூவினால் விரட்டி அடிப்போம் முருகன்ஜி ஒருங்கிணைப்பாளர் தேவர் தேசபக்த முன்னணி உஷிலம்பட்டி, மன ரீதியாக கஷ்டப்படுத்தும் நிலை பெர்னாண்டஸ் ரத்னராஜா தென்னிந்திய திருச்சபை பொதுச் செயலாளர் மதுரை, பிரிவினை ஏற்படுத்தும் எஸ் அகமது நகவி மாநில செயலாளர் எஸ்டிபிஐ மதுரை, காட்மேன் பாத்திலில் பேரதிர்ச்சி இதை தடை செய்யப்பட வேண்டும், டீசர் ஒளிபரப்பை தடை விதிக்க வேண்டும் எஸ்வி சேகர் நடிகர் அப்படின்னு போட்டு இத்தனையும் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமும் அது ஒளிபரப்புங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க்கு வாங்கி அதுக்கு ஏதாவது செலவாசினா கூட நாங்கள் கொடுக்குறோம், ஹார்ட் டிஸ்க்கை கூடியாரும் வாங்கி பப்ளிக்கில் வச்சு கொளுத்திடணும் அப்படி நம்ம பணத்தை, அது நம்ம ப்ராப்பர்ட்டி ஆகிடுது. அப்புறம் தான் ஒரு பயம் வரும், இனிமேல் நாம் வந்து யாரும் இந்த மாதிரி இந்து மதத்தில் இருக்கிறவங்களை நாம் எந்த விதத்துலேயும் கேவலப்படுத்தவோ முயற்சி பண்ணவோ கூடாது. எந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் சொந்த பேரில் வரணும், அதாவது இந்து மதத்துக்கு சொந்தமான பேரை முகமூடி மாதிரி மாட்டிக்கிட்டு வந்து இந்து மதத்தை கேவலப்படுத்தினா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இருக்கும். கூடிய விரைவில் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். உடனே நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இப்போ கொரோனா தான் இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. அந்த கொரோனா விட மோசமான கொரோனா இந்த காட்மேன் படத்தினை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போயிடலாம், ஒரு சேஞ்சுக்காக சும்மா சும்மா அதையே நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு ஆங்கிளில் தான் பேரே போடல ஒருத்தர், சாரி இவர் தான் போட்டிருக்காரா, ஓகே சம்பத் குமார் ரெண்டு பக்கம் எழுதியிருக்கார். அது வந்து மதிப்பும் மரியாதையும் வயதில் அனுபவத்தில் வழிகாட்டும் தகுதியும் உள்ள சேகர் ஐயா அவர்களுக்கு அம்பத்தூர் சம்பத் குமார் அம்பத்தூர் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விளக்கங்கள் நகைச்சுவை கலந்த பதில்களுக்காக கேள்விகள் மற்றும் விளக்கங்கள் கேட்கும் விண்ணப்பம் அவ்வளோலாம் பண்ண முடியாது. கைகட்டி வேடிக்கை பார்த்து கருத்து சொல்லி கொண்டிருப்பது என்ன சொல்லுகிறீர்கள், அப்படி இருப்பது சரியாகுமா, சகிப்புத்தன்மை விலகி சென்று கொண்டே இருந்தால் காரியம் சாதிப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சகிப்புத்தன்மை என்பது குறைஞ்சி போச்சு, அது உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து டாலரன்ஸ் லெவல் இஸ் ஜீரோ இல்லை மைனஸ் சம்திங்,
அப்படின்னு இருக்கு. இதுவே வந்து பழங்காலத்தில் வாங்க செட்டியார் அப்படிம்பாரு, முதலியார் நல்லா இருக்கீங்கல்ல, நான் நல்லா இருக்கேன் செட்டியார், நீங்கள் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் அழைத்து பேசி அதை யாரும் தப்பாக எடுத்துக்காத விஷயத்தில், அதன் பிறகு வந்து ஒரு பட்டியல் இனத்தவரை ஒரு தாழ்த்தப்பட்டவர் மாதிரி பேசி பண்ணும்பொழுது அது நியாயமாகவே தப்பாகப்பட்டது. அது மாதிரி சொல்லக்கூடாது என்று இன்றைக்கி திமுககாரங்க அதையும் மீறி பண்ணுறாங்கன்னா அது வாய்க்கொழுப்பு, திமிர்த்தனம், நம்ம மேலே ஜாதிங்கிற மாதிரி ஒரு மமதை, அதெல்லாம் தண்டனை வந்து அடைஞ்சால் சரியாக போயிடுவாங்க. எல்லா மனுஷனும் ஒன்று தாங்கிறது தெரியணும் அதுக்காக. ஆனால் அதை தாண்டி எல்லா குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் சண்டைக்கு வந்து இது வந்து நீ எப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், நீ எப்படி ஜோக் சொல்லலாம், நீ இந்த மாதிரி ஜோக் சொல்லலாமா, அந்த மாதிரி ஜோக் சொல்லலாமா, இந்த மாதிரி பேசலாமா, இப்படி எல்லாவற்றிலையும் வந்து அது என்ன ஏன் இப்படி வந்துடுச்சுன்னா, அந்த இந்து மத கடவுள்களை தான் என்னமோ பெரிய எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மேதாவி மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. உங்கள் ஏன் சாமி நீங்கள் அவங்கள உங்கள் கருவறைக்குள்ளே விடுவீங்களா சாமி அப்படின்னு பெரிய புத்திசாலத்தை கேட்குறவன் யாருன்னா அவன் இந்து மதத்தை சேர்ந்தவன் இல்லை, இந்து மதத்துக்காரன் ஒருத்தன் பேரை வச்சுக்கிட்டு பேசுகிற முட்டாள்தனமான பேச்சுக்கள், திமிர்த்தனமான பேச்சு, அதை சென்சாரை லைஸாக ஏமாற்றிட்டா எதுக்கு. சென்சாருங்கிறது ஒரு இது தான், சென்சார் அப்ரூவ் பண்ணினா கூட அந்த சினிமாவினால் நம்ம அந்த சினிமா ரிலீஸ் ஆகிற இடத்துல பிரச்சனை வரும்னா அந்த சினிமாவை தடை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி தான் விஸ்வரூபம் வந்து மாட்டிச்சு, டேம் 999 மாட்டிச்சு, மெட்ராஸ் கஃபே, அப்படி எவ்வளோ படங்கள் இருக்குது. இப்போ கூட மலையாளத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்க, அது தமிழில் வருமானு தெரியல, அது ஒன்று. அடுத்தது கருத்து சொல்லிகிட்டே கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு இல்லை, எல்லாருமே வேடிக்கை பார்க்கல, வாட்ச் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே வராங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு இவன் கிள்ளிட்டான், கைப்பற்றுடுச்சு, இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் எப்போ நம்ம இந்து மதத்தின் வேரில் கையை வைக்கிறானோ, அதில் வெந்நீர் ஊற்ற பார்க்குறானோ, அந்த வெந்நீரை திருப்பி ஊற்றினோம், எவன் ஊற்ற பார்த்தானோ அவங்கிட்ட இந்த உன் வெந்நீரை நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொன்னால் தான் புத்தி வரும். அது வரைக்கும் புத்தி வரும். எந்த தப்புக்குமே கடுமையான தண்டனை இருக்கணும், அது சட்ட ரீதியான தண்டனை இருக்கணும், தண்டனை நாம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகேயா? அப்புறம் வினைப்பையன் அதிர்ஷ்டத்தை நம்பினால் போதுமா? போகிறோம், வினைப்பயனே அதிர்ஷ்டத்தையும் நம்புங்க, ஆனால் முயற்சியை கைவிடாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அந்த கோவில்களின் சொத்துக்கள் வெளிப்பாடுகள் அருங்காட்சியகத்தில் வெளிக்கொண்டது எப்படி? உலக நீதிமன்றத்தில் ரொம்ப பேராசப்படாதீங்க, வர வேண்டியதெல்லாம் வரும், ஏன்னா எல்லாத்துக்கும். அப்புறம் கட்சி சேர்ந்து கொண்டு வாழ்க ஒழுகிய கோஷ்டிக்கான பாடாமல் நாட்டில் நாம் தரு இது பலவீனத்தை இல்லை ஒன்றுமே இல்லை, என்னங்க இது? சட்டத்தின் தவறு செய்தவன் தப்பித்துக்கொள்ள வழி இல்லாது சட்டத்தின் ஓட்டைகளை திருத்தி அடைப்பது எப்படி? இதே 1947 அப்புறம் 50வது வருஷம் போல் இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து 30 கோடி பேர் ஜனத்தொகை, அந்த 30 கோடி பேரும் யோகியமாக இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. அது 138 கோடியாக போனப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அது எப்படி சரியாக வரும்? சரியாக வராது. நம்ம 2 வயசில் வாங்கின டிராயர் நமக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது போட்டுக்க முடியாது, அது 2 காலையும் நடுவில் கட் பண்ணால் கூட 1 கால் போகிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இதுக்கு மாற்றணும். அதனால தான் சில தேவையில்லாத சட்டங்களை எல்லாம் மோடியோட அரசு ரிமூவ் பண்ணியிருக்கு, பாக்கியெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணணும். ஆனால் சில சமயம் நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் வச்சு தொங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்புறம் அடுத்த கேள்வி, நமக்கு இவ்வளோ சுதந்திரம் தேவையா? ஊடகங்கள் வெளிப்படுத்தாத மருத்துவர் சயம் என்ற அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, டெல்லியிலிருந்து ஒரு குழு, சிந்தாதிரிப்பேட்டை, அதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. இப்போது ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் தவறான விஷயங்களை செய்வது சரியா? தப்பு தான். ஊடக சுதந்திரம்னா எதை வேணால் சொல்லலான்னு கிடையாது, ஊடகத்துக்கு உண்டான ஒரு சுதந்திரமும் அதை விஷுவலாக காட்டும்போது. இப்போது ஒருத்தன் கழுத்து அறுபட்டுனா அந்த கழுத்தை அப்படி காட்டக்கூடாது. அமெரிக்காவில் வந்து அந்த ட்வின் டவர்லேருந்து எத்தனையோ பேர் குதிச்சாங்க உயிருக்கு பயந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிளேன் வந்து மோதியாச்சு இதுவாச்சு பற்றிக்குது, லிஃப்ட்டு வேலை செய்யலை, பயத்தில் குதிச்சாங்க, எங்கேயாவது கீழே யாராவது மேஜிக் பண்ணி காப்பாற்றுவாங்களா, அப்படியே எறும்பு மாதிரி அப்படியே கொத்தாக வராங்க. ஆனால் அதை எந்த டிவியும் காட்டலை அமெரிக்காவில். அமெரிக்காவில் அது ஒன்று தான், 1000 அங்கே அண்ணாத்தை வேலை பண்ணி என்ன பண்ணி என்ன பெருசாக பெரிய பெரிய அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்டால் கூட சில விஷயங்களில் அந்த எத்திக்ஸை கடைப்பிடிப்பாங்க. நம்ம ஊரில் அந்த எத்திக்ஸே போயிடுச்சு, இப்போ அடையாதா மூஞ்சியில் மாஃபிங் பண்ணும்போதே அதை அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுறது, அப்புறம் அதை சொல்கிற போது அதை பற்றியே விரிச்சு சொல்லிவிட்டு படத்தை சுமாராக காட்டுறது,
இதெல்லாம் இருக்கு. ஆனால் எப்படின்னா, திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி, நமக்கு தனி மனிதம் ஒழுக்கம் இல்லாத வரைக்கும் என்ன சட்டம் போட்டாலும் அது பிரயோஜனமாக இருக்காது. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கிறது. பேட்டரி இல்லாத டார்ச் லைட்டுக்கு வாக்களித்தாங்க. யார் வாக்களிச்சது? நீங்கள் வாக்களித்தா நான் என்ன பண்ண முடியும்? ஆ, நாட்டில் நல்ல மாற்றங்கள் நிகழ நல்லவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். சரி, அவங்க நல்லவங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவர் பேசுகிற தமிழ் உங்களுக்கு போது தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் முதலில் களமை இறங்கி போது அவருக்கு ஆதரவு அளித்தேன். இது நாற்றாமை. வரும் தேர்தலில் ரஜினிகாந்துக்கு வாக்களிப்போம். ஓகே, அவர் நின்னா தானே வாக்களிப்பீங்க? வரலைன்னா கூட பரவாயில்ல, ரஜினிகாந்த்னு எழுதி போட்டுருவீங்களா? அது ரொம்ப கேள்விங்கிறது ஒரு ஒரே ஒரு ரெண்டு லைனில் இருக்கும். தயவு செஞ்சு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க, பதில் சொல்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. நீங்களும் நானும் ஒண்டி கொண்டி பேசுகிறதுக்கு இந்த நிகழ்ச்சி அல்ல. இல்லை ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு ஏதாவது இமெயில் ஏதாவது வாடகைக்கு எடுத்து 10 நிமிஷம் இந்த சைக்கிள் ஹையர் சைக்கிள் எடுப்போம். சின்ன வயசில் ஸ்கூலில் அந்த அரை மணி நேரத்துக்கு தான் நம்மக்கிட்ட காசு இருக்கும். இந்த 20 நிமிஷம் ஆனோடனே கடைக்காரங்கிட்ட டைம் அளவு வச்சுப்பா, ஏன்னா அவன் மாதிரி பிரகாரம் தான் கொடுத்துருப்பான். அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் டைம் பார்த்து அப்படியே பார்த்து சொட்டு சொட்டாக போய் கரெக்டாக 29 நிமிஷம் முடியும் போது சைக்கிளை வச்சுட்டு 30 நிமிஷம் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி, ஏன் இவ்வளோ உங்களுக்கு ஏன் இவ்வளோ உங்களை அப்படியே வெறியாக இருக்கிற மாதிரி தெரியுது? இனிமே இந்த மாதிரி 2 பக்கம் 3 பக்கம் கேள்வி வந்தால் நான் படிக்கவே மாட்டேன். அதுக்காக சொல்கிறேன், ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் ஏதோ ஒரு லைன் 2 லைன்லலாம் எழுதுகிறாங்க. நீங்கள் வந்து இப்படி நிறைய எழுதுனீங்கன்னா படிச்சுட்டு தான் கூடாதுன்னு சொன்னேன். உங்கள் கேள்விகளை படிச்சுட்டேன். ஐயோ, என் பேர் என்னையோ கீச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் செல்லோ டேப் ஒட்டி அப்புறம் நீங்களே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுங்க. அடுத்தது ரவி பிரகாஷ். அது ரவி பிரகாஷ் தான், அதுதான் முடிஞ்சு போச்சு. ஷியாம்குமார், சென்னை. வணக்கம் எஸ் வி சேகர் சார், உங்கள் நண்பர் டிடி பாலு அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் பெரிய தம்பியில் ஏற்று நடித்த திருப்புழுதி கதாபாத்திரம் என்றும் அருமை. டிடி பாலு நம்ம ட்ராமா ட்ரூப் ஆரம்பகால உறுப்பினர், ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கான். இப்போ அவனும் ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஹைதராபாத்தில் தன் பொண்ணு வீட்டில் இருக்கான். ஒரு நல்ல டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டு. இங்கே ட்ராமா ரிகர்சல், வெறும் ட்ராமா ஆக்டிங்கை தாண்டி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ட்டு நினைப்பான். டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் தெரியணும். எல்லா ட்ராமாவையும் பார்ப்பான். அது இன்ஃபேக்ட் எல்லா நாடக குழுவில் இருக்கிற நண்பர்களோடையும் நல்ல நட்புடன் இருக்கக்கூடிய விஷயம். ட்ராமா நல்லா இல்லைம்மா அப்படின்னா நல்லா இல்லை நேருக்கு நேர் சொல்லுவான். அப்புறம் தான் சொன்னேன் நீ இன்னொரு ட்ரூப்பில் இருக்க, அதனால் நேரடியாக சொல்லாத, தனியாக ரகசியமாக கூட்டு போய் அதை யார் நடத்தினானோ அவங்ககிட்ட சொல்லு. எல்லாருக்கும் நேரம் அது சரியில்லைம்மா, இது சரியில்லைம்மா அப்படின்னா அது இப்போ மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இளமையான காலகட்டத்தில் நடந்தது. அதே சமயத்தில் சிம்சன்ஸில் தான் ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறாங்க. சிம்சன்ஸ் தான் மவுண்ட் ரோட்டில். அந்த சிம்சன்ஸில் ஒர்க் பண்ணும்போது நான் நிறையா தடவை ஆஃபீஸ் போயிருக்கேன். அந்த ஆஃபீஸ் கேன்டீனில் டீ குடிச்சிருக்கேன். சாப்பாடு ரொம்ப விலை குறைச்சல் எல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேயில் தனியாக அவனே ஒரு ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்து பாஸ்கியோடு சேர்ந்து ட்ராமா போட்டான். அதுக்கு பிறகு இந்த ஃபேமிலி வயசாச்சு, கொஞ்சம் பசங்க, ஒரு அப்போ அவனுடைய டாட்டர் தான், ஷீ இஸ் எ ஃபுட்பால் ஆர் பேஸ்கெட் பால் பிளேயர் நினைக்கிறேன், டாக்டரா பேத்தியா எனக்கு ஞாபகம் இல்லை. அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். எப்படியும் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவோம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் திருப்பி. அது மாதிரி இன்றைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல ஹைதை வாசி, அதாவது ஹைதராபாத். சைதாப்பேட்டையை சைதை என்று அழைப்பது போல் ஹைதராபாதை ஹைதை என்று அழைக்கிறோம் அப்படின்னு சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளையில் சொல்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுப்பான். ஸ்கிரிப்டில் டயலாக் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்ப்பா, அந்த மாதிரி ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட். ஸ்டில் இஸ் எ குட் ஃப்ரெண்டு. ஓகேயா? அப்புறம் வந்து தான் பெரிய தம்பியில் ஏற்று நடித்தப்பா. பெரிய தம்பி முழுக்க வந்து அதோடைய கிரெடிட்டு 100% காரணம் வந்து ரைட்டர் டைரக்டர் வெங்கட் தான் காரணம். வெங்கட் எழுதின பிளே 1992 அதான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு பிளேன்னு நினைக்கிறேன். பெரிய தம்பி அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் அந்த 3000வது காட்சிக்கு வந்து பார்த்து ஒரு 75 பேர் வரைக்கும் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்துட்டு போன பிறகு எங்கள் ட்ராமா ட்ரூப் வேல்யூ சரக்கு நேரிடுச்சு. புரட்சி தலைவியால் பாராட்டப்பட்ட நாடகம் அப்படின்னு வந்து அதுக்காக போச்சு. இன்ஃபேக்ட் பெரிய தம்பி ஆடியோ கேசட் தான் நாங்கள் அந்த டயத்தில் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்தோம். ஆடியோ கேசட்டு மாத்திரம்
நான் இன்றைக்கி ஆடியோ கேசட்டு மட்டும் வீடியோ விசிடிக்கு மட்டும் கொடுத்த ரைட்ஸ் எல்லாம் இன்றைக்கி இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் சரியான ஒரு விஷயம் கிடையாது. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின் தான் விட்டுருக்கேன். பட் கொஞ்ச நாள் கழித்து இந்த காப்பிரைட் ஆக்ட் வரும்போது எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும். யாருக்குமே நான் எந்த ரைட்ஸும் கொடுக்கலை. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பார்க்குறது எதுவுமே ரைட்ஸ் இல்லாமல் இன்டர்நெட்டுக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் நான் யாருக்கும் கொடுக்கல. ஒன்லி ஆடியோ விசிடி செல்லிங் ரைட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால்தான் அஃபிஷியலாக கொடுத்த இதை கூட அவங்க ட்ரெய்லர் மாதிரி போடும்போது கூட இவ்வளோ நேரம்லாம் ட்ரெய்லர் போடக்கூடாதுன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போடலான்னு சொல்லியிருக்கேன். இதுதான் ஓகேயா? அடுத்தது யார்? அடுத்தது வந்து அனுராதா எம்வி. இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் வீடியோக்கள் தான் என் போன்றோருக்கு மனோபலம் நம்பிக்கை அளிக்கிறது. தேங்க்யூம்மா. கோஇன்சிடென்ஸ்லி என்னுடைய பிறந்தநாள் June 1. என் பெயர் அனுராதா. நான் 1984 பிறந்தேன். என்னுடைய பொண்ணு அனுராதா ஷேகர், அனுராதா ஷேகர். அவள் PhD Type 2 Diabetes. அவள் 1980 June 1 பிறந்தாள். இந்த June 1 தான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. June 1 1974 தான் நான் முதல்ல ஒரு சப்ஸ்டியூட்டாக கண்ணாமூச்சி நாடகத்தில் 1600 ஆடியன்ஸுக்கு முன்னாடி மியூசிக் அகாடமியில் நான் மேடை ஏறினேன். அதுதான் இந்த June 1 இவ்வளோ விஷயங்கள் நிறையாக இருக்கிறது. ஸோ அனுராதா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னுடைய டாக்டர் மாதிரி டாக்டரோட நீ இன்னும் 4 வயசு சின்னவன். ஐ திங்க் ஆமாம், 4 வயசு சின்னவன். உங்கள் பால் திரிந்த சாக்கு, என் பால் தெரியலைங்க, ஆவின் பால் தான் தெரிஞ்சுது. யூடியூபில் ஏகப்பட்ட ஓசிக்கள், கேவலமான வீடியோக்கள் போட்டார்கள். நீங்கள் SVS 50 சொன்ன மாதிரி நான் ஹேட்ஃபுல் அண்ட் அப்யூசிவ் கமெண்ட் என்ற அந்த வீடியோக்களை ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. நாடகப்பிரியா குழுவில் நீங்கள் நடிக்க ஆரம்பித்த பின்னர் முதன்முறையாக வெளிநாடு போய் பர்ஃபார்ம் செய்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அசோக் நகர் அனுராதா. ஆனாவுக்கு ஆனா, சூப்பர். கண்டிப்பாக சொல்கிறேன் அனுராதா. என்னுடைய டாக்டருக்கு, என்னுடைய எங்கள் குடும்பத்தில் சார்பே, நம்ம எல்லார் சார்பிலையும் மரமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழணும். June 1 பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்கும், திருமண நாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வெளிநாட்டுக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணது வந்து 1992க்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டைம் வெளியூர் போனதுன்னா சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு ஷோ. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே சிங்கப்பூரில் பெரிய ஆஃபீஸ்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் பார்த்து, சுரேஷ் சாரியின் பேர், அங்கே போய் போட்டோம். ஹவுஸ்ஃபுல் ஷோ நாங்களே போட்டோம், சிங்கப்பூரில் போட்டோம். அனுபவங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. நம்ம டெலிஃபோன் பண்ணிக்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, பிளேன்லேருந்து பார்த்தா அப்படியே எல்லோரும் எறும்பு மாதிரி தெரிவாங்கன்னு. அவன் பிளேனில் ஓர சீட்டு வாங்கி வந்துட்டு என்ன பார்த்து, சார் சார் பாருங்க சார், எல்லாம் அப்படியே ஜனங்கள்லாம் எறும்பு மாதிரி தெரிகிறாங்கன்னா, சும்மாறா, எல்லாம் நிஜமான எறும்புடா, ஃப்ளைட்டே இன்னும் கிளம்பலை, வெயிட் பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள். அங்கே ஒருத்தன் போய் இறங்கின உடனே அங்கே பெரிய, சும்மாவே காஃபி சாப்பிட்டா கூட அதுக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி, இவ்வளோ பெரிய கிளாஸில், இவ்வளோ பெரிய கிளாஸில், ஏன்னா இது இந்த பக்கம் தெரியலையா, அதனால் இவ்வளோ பெரிய கிளாஸில் அப்படி ஐஸை போட்டு கொடுத்துருவாங்க. அதை தட தடதுன்னு குடிச்சிட்டு, அது எனக்கு கிடைச்சது இல்லை, என்ன பண்ணுறது, அங்கே குடிச்சிட்டு. அப்புறம் அடுத்த நாள் ட்ராமா, காலையில் அப்படின்றான். அப்புறம் நான் உடனே உப்பை போட்டு சால்ட் காகுள் பண்ண சொன்னேன். அப்புறம் நான் என்கிட்ட கொஞ்சம் இருமல் மருந்து இருந்தது, அதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், அதை கொடுத்து ராமா வந்து அப்படின்னா. அப்புறம் இவன் ஏ அப்படின்னா இதுதான் அர்த்தம், அவன் ஓ அப்படின்னா அதான் அர்த்தம்னு எல்லா டைலாக்கையும் நானே பேசினேன். அப்புறம் தான் சொன்னேன், காணாத கண்ட மாதிரி எல்லாத்துக்கும் பறக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் சாப்பிட்ருக்கோம். இதே குச்சி ஐஸு, ஐஸ் கட்டி சாப்பிட்ருக்கோம். நம்ம ஒரு வெளியூருக்கு வரும்போது நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். நாம் எவங்கிட்டே ஒரு பணங்கிட்ட காசு வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி, எனக்கு தொண்டை கட்டி போச்சு, நான் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இங்கே கீழே வைக்க விட்டேன்,
எல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறது. என்ன வேணால் சாப்பிட்டோம், நல்ல பொருள் சாப்பிட்டு போட்டுப்பேன். உனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான் தெரியாது எதுக்கு சாப்பிடணும். நீ ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி என்ன வேணால் சாப்பிட்டுப்போ, திருப்பி வந்து இங்கே மூணு நாள் ஜுரத்தில் படுத்துக்கோ, யார் கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு டிக்கெட் எவ்வளோ விலை, அங்கே வந்து அதுக்கு விசா எடுக்கணும், அதுக்கப்புறம் அங்கே ஹோட்டல் ரூம் போகணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இது மாதிரி நிறையா நடக்கும். இதெல்லாம் ஞாபகம் வருது அப்போ சொல்கிறேன். ஃபோன் பண்ணோன்னா 9841023545 கூப்பிடுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.